ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மலச்சிக்கல் மாதவிடாய் கோளாறு கேன்சர் நீரிழிவு நோய் உடலில் வரக்கூடிய ஆராத புண்கள் வெண்படை போன்ற சரும வியாதிகள் ஆண்மையை குறைபாடு அதிக உடல் சூடு போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்க பழங்காலத்தில் இருந்தே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு அற்புதமான பொருளோடய பயன்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே அது வேறு எதுவுமே கிடையாது இயற்கை நமக்கு வரமா தந்த கற்றாழை தான் இதை இங்கிலீஷில் ஆலோவேரா அப்படின்னு சொல்லுவாங்க கற்றாழை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் சோற்று கற்றாலை பெருங்கற்றாலை சிறுகற்றாலை கருங்கற்றாலை செங்கற்றாலை பேய் கற்றாலை ரயில் கற்றாலைன்னு நிறைய வகைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதே போல் இந்த கற்றாழைகளில் சோற்று கற்றாலை இதெல்லாம் அதிக அளவில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சி இருக்கு அதை தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த கற்றாழையில் இளம் தளிர காட்டிலும் நல்லா முதிர்ந்து இருக்கக்கூடிய கற்றாழையில் தான் அதிக அளவில் மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு இப்போ கற்றாலையில் இருக்கக்கூடிய மருத்துவ தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸோ கற்றாழை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளோட உடல் சூட்டை தணிக்கலாம் இப்போ காலம் அப்படிங்கிறதால பலருக்கும் உடலில் வெப்பம் அதிகமாகி அதிக உடல் அசதி உண்டாகி இருக்கும் ஸோ உடல் அசதி மற்றும் உடல் சூட்டை குறைக்க கற்றாழைய நீங்கள் ஜூஸாக சாப்பிட்டாலே போதும் அது அதிகப்படியான உடல் சூட்டையும் உடல் அசதியையும் தணித்து உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை உடலுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு துண்டு கற்றாழையை காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடித்தாலே போதும் எவ்வளவு நாள்பட்ட மலத்தையும் உடனடியாக இலக்கி வெளியே அதே போல மூல நோயாளிகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது கற்றாழை கற்றாழை ஜூஸை தொடர்ச்சியாக ஒரு வாரம் குடித்து பாருங்க எப்படியாப்பட்ட மூல நோயா இருந்தாலும் நல்ல ஒரு குணம் கிடைக்கும் நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த கற்றாழை ஜெல் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த இயற்கை மருந்துன்னே சொல்லலாம் டெய்லியும் நீரிழிவு நோயாளிகள் கற்றாழை ஜூஸை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது அவங்களோட இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சுகர் லெவலை கட்டுப்படுத்தும் அதே போல தான் கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களும் டெய்லியுமே கற்றாழை ஜூஸை எடுத்துக்கலாம் கற்றாழை ஜூஸ் சாப்பிடும் பொழுது அது உடலில் பரவி இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை உடனடியாக அழிக்கும் திரும்பவும் கேன்சர் செல் வளரவிடாம தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கற்றாலையில நிறைஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் குழந்தை பெற்ற பெண்களுக்கு மார்பகம் தோல்பட்டை வயிறு தொடை போன்ற பகுதிகளில் வரி வரியாக தழும்பு இருக்கும் அந்த தழும்பை மறைய வைக்கிறதுக்கு கற்றாழையை அந்த இடங்களில் பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணினாலே போதும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது அந்த தழும்புகள் படிப்படியாக ஆற ஆரம்பிக்கும் அதே போல் மலச்சிக்கல் ப்ராப்ளம் மற்றும் மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடியவங்க கற்றாழை ஜூஸை குடிச்சு பாருங்கள் ஒழுங்கற்ற மாதவிடாய் மாதவிடாய் டைமில் வரக்கூடிய அதிக இரத்தப்போக்கு வைத்து பிடிப்பு தலைவலி முழங்கால் வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகளும் குணமாகும் ஸோ இந்த கற்றாழை நமக்கு ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடியது முக அழக மெருகேத்தனம்னு நினைக்கிறவங்க தாராளமாக டெய்லியும் கற்றாழையை உங்களோட முகத்துல தடவி அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி பாருங்க முகத்துக்கு நல்ல ஒரு பொழிவும் இளமையும் கிடைக்கும் ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கற்றாழையில் எவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தான் கேட்கிங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற ஹெர்ப் ஹெல்த் பியூட்டி ரிலேட்டடான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பார்த்ததுக்கும் ஷேர் பண்ணதுக்கும் Thanks friends! Bye friends!